அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டிஎன்பிசி போராளிகள் யூடியூப் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கிற அளவீடுகளும் அளவீடும் கருவிகளும் பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு பாடம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாடத்தை நீங்கள் டெய்லி படித்தாலே கண்டிப்பாக வந்து உங்களால் டிஎன்பிஸ் எக்ஸாமில் டீன் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுலேயே எதனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வெற்றி அடைய முடியும் அதனால் அந்த டெய்லி வந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் பண்புக்கு அல்லது ஒரு நிகழ்வுக்கு அளவு மற்றும் எண்மதிப்பை மதிப்பை வழங்கும் முறை அதுக்கு ஆன்சர் வந்து அளவீடு ஒரு பொருளின் பண்புக்கு அல்லது ஒரு நிகழ்வுக்கு வந்து அளவு மற்றும் எண்மதிப்பை மதிப்பை வழங்கும் முறைக்கு என்ன பேருனா அளவீடு பெயர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் அளவிடக்கூடிய அளவுகளை எது என்கிறோம் அளவுடைய கூடிய அளவுகளை வந்து எது சொல்றோம்னா சொல்லி சொல்றோம் இந்த இயற்பியல் அளவுகள் வந்து ரெண்டு வகைப்படும் அவை வந்து அடிப்படை அளவுகள் வழியளவுகள் இந்த இயற்பியல் அளவுகளுக்கு வந்து எண் மதிப்பும் அழகும் உண்டு அடுத்து மூணாவது கொஸ்டின் வேறு எந்த ஒரு அளவிலானும் குறிப்பிட முடியாத அளவுகளை எவை என்கிறோம் வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகளை வந்து எவை என்கிறோம்னா அடிப்படை அளவுகள் சொல்லி சொல்றோம் இந்த அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா நீளம் நிறை காலம் வெப்பநிலை அடுத்து நாலாவது கொஸ்டின் வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் எவை வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் எவைனா அளவுகள் இந்த வலி அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னா பரப்பளவு கன அளவு அடர்த்தி அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவுக்கு என்ன பேருனா அழகுன்னு சொல்லி பெயர் அதுக்கு கிட்டத்தட்ட முந்தைய காலத்தில் வந்து இந்த அழகுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க என்னதுன்னா பர்லாங் சொல்லி ஒரு அழகு வந்து பயன்படுத்திருக்காங்க ஒரு ஒரு பர்லாங் வந்து எத்தனை அடின்னா அறுநூத்தி அறுபது அடி அடுத்து மயில்ங்கிறது வந்து ஒரு மயிலுங்கிறது எத்தனை அடின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது அடி இதை பார்த்துக்கோங்க இதை கேட்கலாம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ் சி அழகு முறையானது எப்போது உருவாக்கப்பட்டது எடைகள் மற்றும் அழகுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகுமுறையானது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த எஸ்ஐ அழகுமுறைக்கு என்ன பன்னாட்டு அழகுமுறையின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து ஏழாவது கொஸ்டின் எஸ்ஐ அழகுமுறையில் உள்ள அடிப்படை அழகுகள் எஸ்ஐ அழகுமுறையில் உள்ள அடிப்படை அழகுகள் மொத்தம் எத்தனைன்னா ஏழு அது என்னென்னலாம் இருக்குன்னா நீளம் நீளத்தோட அழகு என்னதுன்னா மீட்டர் அடுத்து நிறையோட அழகு வந்து க்ளோகிராம் காலத்தோட அழகு வந்து வினாடி வெப்பநிலையோட அழகு வந்து கெல்வின் மின்னோட்டத்தோட அழகு வந்து ஆம்பியர் எஸ்ஐ அழகு ஆம்பியர் அடுத்து ஒளிச்செறிவோட எஸ்ஐ அழகு வந்து கேண்டிலா பொருளின் ஒரு அளவுக்கு அழகு வந்து மூல் இது எல்லாமே என்னது அடிப்படை அழகுகள் அந்த மீட்டர் கிலோகிராம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதனுடைய எஸ்ஸை அழகுகள் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் இப்போ மேலே பார்த்ததெல்லாம் அடிப்படை அளவுகள் அதுக்கடுத்து வந்து வழி அளவுகள் பார்க்க போகிறோம் பரப்பு பரப்போட ஃபார்ம்லாம் என்னதுன்னா நீளமின்ட்டு அகலம் நீளத்துக்கு வந்து நீளத்தோட அழகு நம்ம என்ன தெரியும் மீட்டர் தெரியும் அகலத்துக்கு என்ன அழகு மீட்டர் அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் என்னது மீட்டர் ஸ்கொயர் அப்போ பரப்போட எஸ்ஏ அழகு என்னது மீட்டர் ஸ்கொயர் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பருமனோட ஃபார்ம்லா வந்து நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்போ அதோட அழகு என்ன வரும் மீட்டர் க்யூப் அடுத்த அடர்த்திக்கு வந்து நிறை இன்ட்டு பருமன் அதுக்கு என்ன வரும்னா கிலோகிராம் நிறைக்கு வந்து கிலோகிராம் வரும் பருமனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன வரும் மீட்டர் க்யூப் அப்படின்னா கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் க்யூப் அடுத்து திசை வேகம் திசை வேகத்தோட வந்து திசை வேகத்தோட ஃபார்ம்லாம் வந்து இடப்பெயர்ச்சி பே காலம் இடப்பெயர்ச்சியோட அழகு வந்து மீட்டர் காலத்துக்கு வந்து வினாடி அப்ப திசை வேகத்தோட அழகு வந்து மீட்டர் பே வினாடி அடுத்து உந்தத்தோட அழகு வந்து கிலோகிராம் மீட்டர் பை வினாடி முடுக்கத்தோட அழகு வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் விசையோட அழகு வந்து நியூட்டன்ஸ் நம்ம கேட்கனே தெரியும் அடுத்த இன்னொரு என்னதுன்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அடுத்த அழுத்தத்தோட அழகு என்னதுன்னா பாஸ்கல் அல்லட்டி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அடுத்த ஆற்றலோட அழகு என்னது ஜூல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுவும் இதில் கேட்கலாம்னா பொருத்துகளை கேட்கலாம் அடுத்து பரப்பு இலுவசையோட இசை அழகு என்னதுன்னா நியூட்டன் பை மீட்டர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் போர்ட் நைட் போர்ட் நைட் அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு வாரங்கள் அல்லது பதினாலு நாட்கள் போர்ட் நைட்னா என்னது இரண்டு வாரங்கள் அல்லது பதினாலு நாட்கள் ஒரு கணம் ஒரு கணம் வந்து எத்தனை மணி நேரம்னா ஒன்னு பை நாற்பது மணி நேரம்

ஒன்னு பை ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு வினாடி இல்லாட்டி நூத்தி அறுபது மில்லி வினாடி அஹ் மாசங்கிறது எத்தனை மில்லி வினாடி நூத்தி அறுபது அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் கழித அப்படின்னா என்னதுன்னா குதிரை திறன்ல ஒன்னு பை மூணு மடங்கு கழித திறன் குதிரை திறன்ல எத்தனை மடங்கு ஒன்னு பை மூணு மடங்கு அப்படின்னா ஒரு கழிதத்திறங்குறது எத்தனை வாட்னா இருநூத்தி ஐம்பது வாட் ஒரு கழித எத்தனை வாட்டு இருநூத்தி ஐம்பது வாட் அடுத்து மூணாவது கொஸ்டின் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு என்ன பெயர்னா நீளம் சொல்லி பெயர் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு என்ன பெயர் நீளம் நீளத்தோட இசை அழகு என்னதுன்னா மீட்டர் நீளத்தோட இசை அழகு மீட்டர் அடுத்து பாத்தி நாலாவது கொஸ்டின் ஒளியானது வெற்றிடத்தில் ஓரா ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவுக்கு என்ன பெயர் ஒளி வந்து வெற்றிடத்துல ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவுக்கு என்ன பெயருனா ஒலியாண்டுன்னு சொல்லி பெயர் இந்த ஒரு ஒளியாண்டை கொள்ளி எத்தனை மீட்டருக்கு சம்னா ஒரு ஒளியாண்டு ஈக்குவல்ட்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து அடுக்கு பதினஞ்சு மீட்டர் இதெல்லாம் வந்து எக்ஸாம் வந்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு ஒளியாண்டு ஈக்குவல்ட்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து ரடுக்கு பதினஞ்சு மீட்டர் அடுத்து பதி அஞ்சாவது கொஸ்டின் ஒளியானது ஒரு வினாடிக்கு கடக்கும் தூரம் என்ன ஒளி வந்து ஒரு வினாடிக்கு எவ்வளோ தூரம் கிடக்குதுன்னா மூணு இன்ட்டு பத்து அடுக்கு எட்டு மீட்டர் இது எக்கன கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ஒளியானது ஒரு வினாடிக்கு கடக்கும் தூரம் எவ்வளோ மூணு இன்ட்டு பத்து அடுக்கு எட்டு மீட்டர் இல்லாட்டி மூணு லட்சம் கிலோமீட்டர் கிலோமீட்டரில் கேட்டால் மூணு லட்சம் போடணும் மீட்டரில் கேட்டால் மூணு எண்டு பத்து நடுக்கு எட்டு அடுத்து ஒரு ஆண்டில் எத்தனை வினாடிகள் இருக்குன்னா மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மூணு எண்டு பத்து நடுக்கு ஏழு இருக்குது ஒரு ஆண்டில் ஒன் மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மூணு எண்டு பத்து நடுக்கு ஏழு இருக்குது அடுத்த பதி ஆறாவது கொஸ்டின் புவி மையத்துக்கும் சூரியனின் மையத்துக்கும் இடையான சராசரி தொலைவுக்கு என்ன பெயர் புவி மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கும் இடையான சராசரி தொலைவு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வானியல் அழகுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஒரு வானியல் அழகு வந்து எத்தனை மீட்டர்னா ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஆறு எண்டு பத்து நடுக்கு பதினோரு மீட்டர் ஒரு வானியல் அழகு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்து பத்தி பதினோரு மீட்டர் அதுக்கடுத்து அந்த வானியலகம் வந்து ஏறக்குறைய எப்படி சொல்லுவாங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம் வானியல வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு லட்சம் கிலோமீட்டர் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது எது சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களோட தூரத்தை அளவிட பயன்படுவது எதுனா விண்ணியல் ஆரம் ஒரு விண்ணியல் ஆரம் இக்கோல்ட்டு எத்தனை ஒளியாண்டுனா மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டு ஒரு விண்ணியல் ஆரம் இக்கோல்ட்டு மூணு புள்ளி ரெண்டு ஆளியாண்டு அல்லாட்டி மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு பதினாறு மீட்டர் ஒரு விண்ணியலாரம் ஈக்குவல்ட்டு மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு பதினாறு மீட்டர் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பதி எட்டாவது கொஸ்டின் இது இருக்குது எல்லா இதில் எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லா எல்லா கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் அந்த கொஸ்டினில் வந்து லைன் பை லைன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க எல்லா எக்ஸாமுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது கொஸ்டின் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னா ஆல்பா செண்டாரி இந்த ஆல்பா செண்டாரி வந்து சூரியன்ல இருந்து எவ்வளவு விண்ணில் ஆற தொலைவில் இருக்குன்னா ஒன்று புள்ளி மூணு நாலு விண்ணில் ஆற தொலைவில் இருக்கு இந்த ஆல்ஃபா செண்டாரி நட்சத்திரம் வந்து நமக்கு நம்ம பூமிக்கு வந்து மிக அருகில் இருக்கு ஆனா சூரியன்ல இருந்து இது எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா ஒன்னு ஒன்னு புள்ளி மூணு மூணு நாலு விண்ணியல் ஆற தொலைவில் இருக்கு அதுக்கடுத்து நம்ம நைட் நம்ம பார்க்கும்போது போது நட்சத்திரங்கள் தெரிவித்து பார்த்தீங்களா இவை எல்லாமே சூரியன்லேருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா ஐநூறு விண்ணியல் ஆற இருக்கு ஆல்பா சண்டாரி வந்து ஒன்னு புள்ளி மூணு நாலு விண்ணியல் ஆற இருக்கு நம்ம இரவில் பார்க்கணும் நட்சத்திரங்கள் எல்லாம் ஐநூறு விண்ணியல் ஆற தொலைவில் இருக்குது அடுத்து பத்தாவது கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு உட்கருவின் அளவு ஒளியின் அலைநிலம் போன்றவற்றை அளவிட பயன்படுகிறதுனா பத்தின் துணை பண்படங்கள் வச்சு நம்ம இதை வீட்டிலாம் அளவிடுவோம் அதுக்கு இன்னும் அதோட அழகு என்னதுன்னா ஆம்ஸ்டாங் இந்த பத்தின் துணை பண்படங்களுக்கு பார்த்தீங்களா இதை வந்து எந்த அழகால் நம்ம அளவிடுவோம்னா ஹாம்ஸ்டாங்கிற அளவி அளவிடுவோம் அடுத்து இருபதாவது கொஸ்டின் மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்தம் நீளம் எவ்வளவு மனித உடம்பில் உள்ள அனைத்து ரத்த குழாய்களின் மொத்தம் நீளம் எவ்வளவுன்னா தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இது ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஒண்ணு பிறக்கும் பொழுது ஒரு அஹ் ஒட்டக குட்டியின் உயரம் என்ன பிறக்கும்போது ஒரு ஒட்டக சிவிங்கி குட்டியோட உயரம் எவ்வளவுனா ஒண்ணு புள்ளி எட்டு மீட்டர் அல்லது ஆறு அடி மீட்டரில் கேட்டால் கேட்டா புள்ளி எட்டு போட்டுக்கோங்க அடியில் கேட்டாங்கன்னா ஆறு அடி அடுத்து இருபத்தி ரெண்டு பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட எவ்வளவு இருக்கும்னா இரு மடங்காக இருக்கும் அதன் நாக்கின் நீளத்த வந்து அதன் உடம்பு நீளத்தை விட எவ்வளவா இருக்கும் இரு மடங்காக இருக்கும் அடுத்து இருபத்தி மூணு ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை வந்து நம்ம என்ன சொல்லோம்னா நீரேன்னு சொல்றோம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளோட அளவு நம்ம என்ன சொல்கிறோம் நிறைன்னு சொல்கிறோம் இந்த நிறையோட அழகு என்னதுன்னா க்ளோகிராம் அடுத்து இருபத்தி நாலு ஒரு குளோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டில் எந்த இடத்தில் உள்ள இடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடியம் கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் இடையாகும் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அது எந்த இடத்துல இருக்குன்னா செவ்ரேஸ்ங்கிற இடத்துல பிரான்ஸ் நாட்டில் இருக்க செவ்ரேஸ்ங்கிற இடத்துல எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வச்சுருக்காங்க என்ன உலகக்கலவின்னு பார்த்துக்கோங்க பிளாட்டினம் இருடியம் உலகக்கலவிலான ஒரு உருளையோட மாதிரி எடை தான் இது இந்த கிலோகிராம் இது எக்ஸாம் கேட்டால் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து இதோட முடிச்சுக்கூட நம்ம இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி